ஸ்டூடெண்ட்ஸ், திரும்பி இப்போ ஒரு இன்னொரு நீட் ப்ராப்ளத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இதுல என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் பாருங்க. A boat takes 2 hours to travel 8 km and back in still water. If the velocity of the water is 4 km per hour, the time taken for going upstream 8 km and coming back is given by A. 2 hour, B. 2 hour 40 minutes, C. 1 hour 20 minutes, D. Cannot be estimated. இப்ப பாருங்க, போட் வந்து ஒரு ஸ்டில் வாட்டர்ல இங்க இருந்து அங்க போயிட்டு ரிவர்ல போயிட்டு திரும்பி வருது. அது மாதிரி போற தூரம் வந்து 8 கிலோமீட்டர், திரும்பி வர தூரம் 8 கிலோமீட்டர், 8 to 16 கிலோமீட்டர். அப்ப மொத்தம் டிஸ்டன்ஸ் டிராவல் 16 கிலோமீட்டர் வரும். டைம் வந்து 2 hours ஸ்டில் வாட்டர்ல. அப்ப வாட்டர் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் பர் அவர்ல வந்துகிட்டு இருக்கு. அப்பன்னா அந்த வாட்டர் வந்து வந்துகிட்டு இருக்கும் போது போட் போனா போயிட்டு வர எவ்வளவு நாளி ஆகும்னு கேக்குறாங்க. அதுதான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டில் வாட்டர்ல நம்ம போகும்போது எவ்வளவு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன் ஸ்டில் வாட்டர் சோ விபி, விபிங்கிறது என்ன? போட் வெலாசிட்டி. போட் வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் டேக்கன். உங்களுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ்ங்கிறது 16 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் போகுது, 8 கிலோமீட்டர் வருது, டிவைடட் பை டைம் வருது 2 மணி நேரம். அப்ப இதை அடிச்சுட்டீங்கன்னா இவங்க கிட்ட 8 கிலோமீட்டர் பர் ஆர், இதுதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் போட். ஒன்னு கிடைச்சிச்சு. இப்ப வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க, VW is equal to 4 கிலோமீட்டர் பர் ஆர் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இது ரெண்டு விஷயத்தையும் வச்சு, போட்டோட வெலாசிட்டி தெரியும், வாட்டரோட வெலாசிட்டி தெரியும். இப்ப உங்களுக்கு தேவையான ரெண்டு டைம் டேக்கன். தண்ணி வந்து ஆத்துல போய்கிட்டு இருக்கும் போது ரிவர்ல தண்ணியை எதிர்த்து போகும்போது, போகும்போது தண்ணியை எதிர்த்து போவோம் அப்ஸ்ட்ரீம், அது வந்து 8 கிலோமீட்டர். அதுக்கு எவ்வளவு டைம் டேக்கன் முதல்ல கண்டுபிடிக்கணும். அது T1, அது வந்து T1 வச்சுக்கணும். திரும்பி வரும்போது டவுன் ஸ்ட்ரீமர் அது ஹெல்ப் பண்ணும், அப்ப பிக்கா வந்துடும். அதோட டைம் எவ்வளவு ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்றோம், அதுதான் டோட்டல் டைம் டேக்கன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம்ல போகுது, அப்ஸ்ட்ரீம் இது அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது டைம் டேக்கன் இஸ் கிவன் பை T1 is equal to distance by velocity. உங்களுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் வந்து நான் அப்ஸ்ட்ரீம் தரேன், 8 கிலோமீட்டர் தான், 8 கிலோமீட்டர் வெலாசிட்டி. எவ்வளவு விபி? போட்டோட வெலாசிட்டி அப்ஸ்ட்ரீம் இல்லையா, அப்ப எதுக்கும் வாட்டரோட வெலாசிட்டி, அப்ப அதை கழிக்கிறோம். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, 8 divided by 6, 8 விபியோட வெலாசிட்டி 8 minus 4. அப்ப என்ன ஆகும், 8 by 4 அல்லது 2 hours. இது டேக்ஸ் 2 hours. அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது 2 மணி நேரம், தண்ணி ஓடாம இருக்கும்போது போயிட்டு வரவே 2 மணி நேரம் தான் ஆச்சு. இப்ப தண்ணியை எதிர்த்து போகும்போது போறதுக்கே 2 மணி நேரம் ஆயிட்டு. சரி, இப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து T2 is equal to, அதேதான் டிஸ்டன்ஸ் டிராவல், அதே 8 கிலோமீட்டர், திரும்பி வர வேண்டியதுதான், டிவைடட் பை விபி பிளஸ் விடபிள்யூ. ஆட் அப் ஆயிடும், நம்ம போட் ஸ்பீடும் வாட்டர் ஸ்பீடும் சேரும். அப்ப என்ன ஆகும்னா, 8 divided by 8 plus 4 ஆர் 8 divided by 12 ஆர்னு வச்சுக்கோங்க. இதை வந்து மாத்திரம் நம்ம உபயோகிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, டோட்டல் டைம் டேக்கணும் இல்லையா. டோட்டல் டைம் T is equal to T1 plus T2, which is equal to 2 plus 8 by 12. என்னாகும், 24 plus 8 divided by 12 அல்லது 32 by 12, which is equal to, இதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 hours 40 minutes. அதாவது பாருங்க, பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சோ இது மாதிரி அடுத்த வீடியோல நிறைய ப்ராப்ளம்ஸோட வரேன். அது இதனாலே உங்களுக்கு வந்து நீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல வந்துருக்கானா, அதனால ரிவர் போட் ப்ராப்ளம் அந்த மாதிரி வேற வேற எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ப்ராப்ளத்தோட உங்களை மீட் பண்றேன் அடுத்த வீடியோல. நான் உங்களை மீட் பண்ற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.